காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூம் எக்ஸ்பிரஸ் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அஸ்வத், இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரெண்டு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. அதனாலயே இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா ஆட்டம் அதிரடியா இருக்க போகுது, சிரிப்பு சரவடியா இருக்க போகுது. எஸ் கரெக்டா சொன்ன பூஜிதா. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆளு. இவரை பார்த்தாலே வரும் தானா மூமெண்ட். இவர் புதுசு புதுசா பண்ணுவாரு ஸ்டெப்பை இன்வென்ட். இவர் பண்ண படம் எல்லாமே சூப்பர் ஹிட். அவர்தான் மாஸ்டர் ராபர்ட். அண்ட் ராபர்ட் மாஸ்டரோட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவரை பார்த்தாலே சந்தோஷம் தானே எல்லாருக்குமே பொங்கி வரும். ராக்கெட்னா சந்திராயன், ரகலனா அண்ணன் சென்ட்ராயன். லெட்ஸ் வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. லவ்லி மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து எப்படா வந்து படம்லாம் பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் வந்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லாக்டவுன்லாம் உங்களுக்கு எப்படி போயிருந்தது? ஏன்னா எப்பவுமே பிஸியான ஒரு ஆளு, டான்ஸ்ல ஆடிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிச்சிருக்குமே, எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, ஒன்றும் டைம் கிடைச்சது. நல்ல நிறைய நும்முட்டு சேகரிக்க நிறைய நும்முட்டு டைம் கிடைச்சது. ஓகே, எனக்கு இந்த கேப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சென்ட்ரா, என்ன நீங்க சொல்லுங்க. அதை லாக்டவுன் வந்து மக்கள் மாதிரி நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது மாஸ்டர் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து அந்த லாக்டவுனில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறது. எப்படி நடிக்கணும், சிரிக்கிறது எப்படி, ஒரு 10 வகை சிரிப்பு, 10 வகை சோகம், 10 வகை அழகை, அது மாதிரி மாஸ்டர் மாதிரின்னு நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். என்னுடைய தொழிலுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கிட்டேன். அண்ணே, உங்ககிட்ட ஸ்பெஷலாக வந்து கேட்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க சென்ட்ரா, என்னென்ன நாங்கள் வந்து வில்லன்லாம் வந்து பண்ணி பார்த்துருக்கோம். ரௌத்ரம்லாம் பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து அது லைட்டாக வந்து காமெடிலாம் பண்ணி ரகலை பண்ணுற சென்ட்ரா என்ன பார்த்துருக்கோம். இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து நிறைய காமெடியன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஸோ அண்ணன் சென்ட்ராயன் அவர்கள் எப்போது ஒரு ரெண்டு ஹீரோயினோட ஒரு மூணு ஹீரோயினோடலாம் ஹீரோவாக நடிக்க போகிறாரு? வாசுதி போலாம். இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய வார்த்தை இல்லாமல் கையெழுத்து கும்பிட்டேனே. ஏன்னு வேணத்தங்கம், ஹீரோவாக நடிக்கிறதுலாம் சாதாரண மேட்டர் கிடையாது. டெய்லி ஜிம்முக்கு போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், நடிப்பு கிளாஸ் போகணும், நிறைய விஷயங்கள், ஹோம்ஒர்க்கு டைட்டாக இருக்கணும், அந்த உடம்பு கரெக்டான சாப்பாடு தான் சாப்பிடணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, ஹீரோ வேலை. வந்து நம்ம அந்த வேலைக்கு வேணாம். நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்த ரூட்டு வந்து காமெடியாக போகிற ரூட், ஒரு ரூட் இருக்குது, கொடுத்துருக்காரு. அந்த ரூட்லேயே நம்ம போகலாமே. இப்போதைக்கு ஹீரோலாம் வேணாம். இப்போதைக்கு வேணான்றீங்க? ஆமாம் வேணாம். ஆனால் நாங்கள் பார்த்துருக்கோமே, நீங்கள் வந்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு வந்து படத்துலலாம் வந்து கலக்குறீங்க. அதான் பேக்ஸ்லாம் இருக்கேண்ணே. இல்லை தங்க, அப்போ இருந்தது சிக்ஸ் பேக்கு, இப்போ நான் வச்சுக்க ஃபேமிலி பேக்கு. அது அதனால ரொம்ப தப்பா தெரியும் மாஸ்டர். நீங்க எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோரியோகிராஃபி பண்ணிட்டீங்க. ஆமா, இப்போ நம்ம சென்ட்ராயன்னா நாங்க பாத்துருக்கோம் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி. அவருடைய நடனம் பத்தி நீங்க சொல்லுங்க. அசிவத்து, என் மண்டவாளம் தண்டவாளம்லாம் என் மாஸ்டர் நல்லாவே தெரியும். ஹெவி மூமெண்ட். ஒரு விஷயம் ஒன்று கொடுத்தாரு, கொடுத்தன்னா மாஸ்டர் சொல்றாரு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேக்கு முடிச்சிட்டாரு. ஆனா மாஸ்டர் சொல்றாரு, டார்லிங், ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் வந்து சிம்பு சாருக்கு வச்சிருந்தது. எனக்கு நான் நீங்கள் ஆனால் எப்படி இருக்கணும் பார்த்து நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் நல்லா வார்ம் அப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் நல்லா வார்ம் அப் பண்ணியிருக்கேன்னு மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஸோ மாஸ்டர், நீங்கள் ரெண்டு பேருமே வந்திருக்கிறதுனால உங்கள் ரெண்டு பேரோடையும் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபம்னே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அங்கே வந்து 6 ஃபோட்டோஸ் இருக்குது. 6 வந்து ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ, நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஹீரோயின்ஸோட ஃபோட்டோ. ஸோ நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு கண்ணை மூடிட்டு ஃபார்ச்சூன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ வந்தவொடனே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி பதில் சொல்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பதில் சொல்கிறீங்க, கேள்விக்கும் அந்த விடைக்கும். பட் ஆர்டர் எடுக்கணுமா? எனி திங் எது வேணால் எடுக்கலாம் மாஸ்டர் நீங்கள். ஓகே ஓகே, தயார், சூப்பர், ஓகே. ஸோ ராபர்ட் மாஸ்டர், ஃபஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி தான் நாங்கள் வந்து கேட்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு படத்தில் நடிக்க போகிறீங்க ஹீரோவாக. அந்த படத்தில் வந்து இவங்களோட தான் வந்து எனக்கு வந்து ஜோடி சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, கண்ணு முடி எடுக்குமா? நீங்கள் பார்க்காம எடுத்தால் போதும், எது வேணால் சூஸ் பண்ணலாம் மாஸ்டர். நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்றேன். ஆ ஓகே. ஆ மாஸ்டர், வேற லெவல் 9 சொல்லிட்டாங்க. உண்மையாலே கண்டிப்பா இவங்க கூட நடிக்க ஏதோ ஒரு வாய்ப்பே நான் வந்து பண்ணிடுவேன். இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு கேம் கண்டக்ட் பண்ணி எல்லாமே நடந்திருக்கு, அதனால இதுவும் நடக்கும் கண்டிப்பா.
ஆமா ஹேப்பி வந்தவங்க எல்லாருக்குமே ஃபார்ச்சூன் வர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் வர்க் அவுட் ஆக போகுது थैंक यू थैंक यू ஓகே சோ இப்போ அடுத்த क्वेश्चन வந்து என்ன அப்படினா இவங்களோட வந்து நீங்க ஒரு லாங் டிரைவ் போறணும்னு ஆசைப்படுறீங்க சோ ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒரு ரோட் ட்ரிப் லாங் டிரைவ் போக போறது கீர்த்தி சுரேஷ் வேற லெவல் சொல்லுங்க வாஸ்டர் ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்குது இல்ல இல்ல ஓகே இவங்களும் ஒர்க் பண்ணலை ஆனால் மோஸ்ட்லி ஜென்ஸு கூட நம்ம டான்ஸ்னால கேர்ள்ஸு கூட அவ்வளோ மிங்கில் ஆகலை இந்த சொல்லி இந்த நம்ம டிவியோட சேனலுக்கு காமிச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கேங்க என் கூட நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ் ஓகே அப்படியே சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரைவ் போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புவேன் மாஸ்டர் ஏன் வீடியோலாம் அனுப்புறீங்க பின்னாடி ரெண்டு சீட் இருக்குல்ல நான் ரெண்டு பேரும் வரோம் அதை நான் ஒரு டேட்டிங் கிடையாதே ஓ அப்படி அது டைட்டிங் ஷூட்டிங் என்ன மூட்லேயே இருந்துட்டோம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம்னு ஒரு ஆசை அதுவும் நடக்கும் நடக்கும் எனக்கு அதான் எனக்கு நமிதா ரொம்ப பிடிக்கும் பட் அம்மா பண்ணால் நல்லா தான் இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பட் அவங்க ஒத்துக்கும் போகிறது இல்லை நான் ட்ரை பண்ண போகிறேன் லவ்லி மாஸ்டர் இப்போவே வந்து அண்ணனுடைய முகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது எங்களுக்கு எனக்கு டங்கு 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 டங்குனு ஆடுது ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு கேட்டுருவானே ஃபஸ்ட்டு உங்களுக்கான கேள்வி என்னென்னா இவங்களோட நான் நடிக்கிறதா இருந்தா நான் என் சம்பளத்தையே விட்டு கொடுக்குறேன் எனக்கு ஒரு வருஷம் அடுத்து வந்து சென்ட்ராயன் அண்ணா இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னா இந்த படத்துல இவங்க தான் உங்களுக்கு தங்கச்சியா நடிக்க போறாங்க இது எனக்கே கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு தங்கச்சியா இருக்கு கல்லாப்பட்டி சிமிக்கி சீசுப்பிடி மஸ்து மீண்டும் முக்கா புள்ள ரக்கம்மா எங்க காட்டுங்க மக்களுக்கு காட்டுங்க Oh my God த்ரிஷா வந்து உங்களுக்கு தங்கச்சியா நடிக்க போறாங்கன்னு சொல்லுங்க ஓகே ஓகே தாராளமா ஏத்துக்கிறேன் டபுள் ஓகே த்ரிஷா பொறுத்த வரைக்கும் சூப்பர் நல்ல ஆர்டிஸ்ட் டைமிங் கீப் அட் கரெக்டா பண்ணுவாங்க கண்டிப்பா ஓகே தங்கச்சியா லவ்லி சூப்பர் ஓகே டன் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் இன்னும் ஒருத்தவங்களோட ஃபோட்டோ தான் இருக்கு அது யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கெஸ்ட் பண்ணிட்டோம் மாஸ்டருக்கு கெஸ்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த கடைசி கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்கே தெரியாது ஆனால் இவங்க மேலே எனக்கு ஒரு க்ரஷ் அப்படின்னு அண்ணன் ஃபீல் பண்ணுறவங்க யாரே இன்னைக்கு வீட்டுக்கு போனால் சாப்பாடு எல்லாம் வெளில போய் படுக்க சொல்கிறீங்க என்ன சரி அம்மா சொல்கிறாங்க செய்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கம்மா ரைட் நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ எடுத்து மாஸ்டர் காட்டுங்க நானே பார்த்தேன் ஆ மாஸ்டர் நீங்கள் பாருங்க மாஸ்டர் பார்த்து எங்களுக்கும் காமிச்சிருக்கேன் ஆனால் டார்லிங் சீரியஸா இந்த ஷோ நம்ம இந்த ஆர்மிக்கு முன்னாடி நஞ்சில் ஏதாவது கேம் கேம் பாட விளாடவும் பார்த்தேன் உண்மையில எனக்கு வந்தது எதுவுமே நான் ஒர்க் பண்ணாத ஆளுங்க இது எல்லாமே நான் ஒர்க் பண்ண ஆளுங்க பார்த்தீங்களா வந்துருக்கு சூப்பர் இது இவங்க மேலே வந்து க்ரஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு அன்பு ஒரு பாசம் நான் மட்டும் கிடையாது உலக மக்கள் எல்லாரும் இவங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ வந்து டார்லிங் பேசும்போது எல்லாம் கன்னடி போட்டு பார்த்தீங்கன்னா கன்னடி போட்டு பார்த்தீங்கன்னா வயிறில் ஃபயர் எது தெரியும் அதாவது எம்எல்ஏ பாசம் இல்லை இல்லை மாஸ்டர் இப்போ இவங்க கூட நான் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் உண்மையாக வந்து இப்போ இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் மாஸ்டர் ஒரு ஷாட்டில் வந்து இந்த ஹைட்லேருந்து இப்படி கீழே விழுகிற மாதிரி இப்போ கீழே விழுகும்போது ஒருத்தர் வந்து பிடிக்கணும் ஓகே அப்போ அவர் விழுந்து ரெடி ஆக்சிடென்ட் போயிடலான்னு சொல்லுன்னா அவங்க விழுகிறாங்க
இவர் பிடிக்க வேண்டியவர் வந்து பிடிக்கல. அவர் என்னமோ பார்த்துட்டு ஏன் என்ன என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு போயிட்டாரு. இவங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஹைட்லேருந்து விழுந்துட்டாங்க. உண்மையிலேனுங்க விழுந்து மித்த ஆர்டிஸ்டன்னா உடனே வந்து உடம்பு முடியல நான் ரூமுக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அழட்டிக்கலை. ரெடி இந்த ஏன் பிடிக்கல என்னாச்சு சரி ஓகே சரி டேக் பண்ணலாமா உண்மரம் ஓகேவா உங்களுக்கு இல்லை உண்மை போயிடலாமா அப்படின்றாங்க. அப்படியே நான் மறந்துட்டேன் நான். ஏன்னா யாருமே அப்படி கிடையாதுங்க. நான் பார்த்ததில் நான் சொல்கிறேன் யாருமே அப்படி கிடையாது. பர்ஃபார்மாக இருக்குங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ச்சூன் கேமை நம்ம விளையாடி முடிச்சிட்டோம். அண்ட் இப்போது மாஸ்டர் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் மாஸ்டர். அது எப்படி மாஸ்டர் உங்களுடைய சாங்ஸில் மட்டும் வந்து அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் பிடிக்கிறீங்க? இல்லை இப்போ நம்ம ஒரு ஒரு சிக்கனை வெட்டுறதா இருந்தாலும் ஒரு காய்கறி வெட்டுறதா இருந்தாலும் நைஃப் தேவை. நம்மளுக்கு நைஃப் தேவை. எனக்கு நைஃபாக சிம்பு எனக்கு கூட இருந்ததுனால ஸோ எனக்கு நிறைய நூமெண்ட் ஈஸியாக பழகிடுச்சு. அது சிக்னேச்சர் மாறிடுச்சு. தவிர நான் அப்படி பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு சிம்பு தான் வந்து அந்த கொண்டு வந்து சிம்புனா அவரும் கொண்டு வரல நானும் கொண்டு வரல. எதார்த்தமாக ஒன்று போட்டால் பதார்த்தமாக அது மாதிரி போச்சு. ஸோ அப்புறம் எல்லா ஹீரோஸுக்கும் அது அமையும் போது எனக்கு எனக்கே அது எனக்கு ஒரு சிக்னேச்சர் ஆகிடுச்சு. ஒரு ஆள் மாஸ்டர்னா இது ஃப்ளோரிங் வேணும் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே போயிடுச்சு அது அமைஞ்சிடுச்சு. ஸோ சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்லியிருந்தீங்க. எங்கள் எல்லாருடைய ஃபேவரட்டான எஸ்டிஆர் அவருக்கு வந்து பண்ண சாங் எல்லாமே சூப்பர் டூக்கு. போட்டு தாக்கா இருக்கட்டும், நலந்தானாவா இருக்கட்டும், நெடுவாளியா இருக்கட்டும், வேர் இஸ் த பார்ட்டி, இப்போ ரீசெண்டா வந்து ரெட் கார்டு எல்லாத்துலயுமே பட்டியல் கிளப்பிருக்கீங்க. லேட்டஸ்டா வந்து ரெண்டு படம் வந்து போயிட்டு இருக்கு, அதுல ஏதாவது மாஸ்டர் கோரியோகிராஃபி இருக்கா? இல்லை இப்போ அவர் கூட்டு வெங்கட் பிரபு சார் படத்துக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதில் அவ்வளோ பாட்டு இருக்காது. அவரே சொல்லிட்டார் டே இதில் அவ்வளோ பாட்டு இல்லாதாலும் உனக்கு கூப்பிடல. ஏன்னா அவர் எனக்கு ஒரு இடத்த வச்சிருக்காரு, அந்த இடத்த நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்றைக்குமே. இதில் கூட்டு சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக வெங்கட் பிரபு படம் பாட்டு நல்லாயிருக்கும். எனக்கும் நான் அதில் வெயிட் பண்ணுறேன். பேக் டு சிம்பு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். என்னோடய பெஸ்ட் நான் கொடுப்பேன். சூப்பர் மாஸ்டர். நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ க்ளோஸ், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பீங்க. கோச்சிக்கினாலும் நேராக கோச்சிப்பீங்க, பாராட்டுறதுனாலும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாராட்டிப்பீங்கன்றது தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து எனி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வேறு வந்திருக்கு, உங்கள் நட்பை பற்றி சொல்லுங்கள். இல்லை அது தான் ரொம்ப எனக்கு நல்லா பேசவே இல்லை. ஒரு இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம இந்த வேலை பார்த்துருக்கோம், வீட்டுக்கும் போகல, போன இன்ட்ரெஸ்ட்டும் வரலன்னா இல்லை. திடீர்னு கூப்பிட்டாப்புல ஸ்பாட்டு கூப்பிடும்போது நிறைய பேர் சொன்னாங்க ரெடி ஆகிட்டுருக்கா சொன்னாங்க. ஸோ இப்படி இருந்தால் இப்படி ஆயிருப்பார் நினச்சேன். மேக்ஸிமம் இப்படி ஆயிருக்கலாம்னு போய் பார்த்து செகண்டே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. சிம்பு வந்து தொட்டி ஜெயலில் நான் கட்டி பிடிச்ச மாதிரி இப்படி இருக்காப்புல இவ்வளோ தான் இருக்குது. உனக்கு டைப் பண்ணே நான் என்னே தொட்டுப்பேன் ஜஸ்ட் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக பேசிக்கிட்டோம். உட்காந்துட்டு நான் வந்துட்டேன்டா இனிமேல் கிளி தான் வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது பெருமையாக இருக்குது. ஒரு வேலைக்காரனா நான் ஐம் ரெடி. அதனால் அதுதான் எங்களை ஃப்ரெண்டையும் மீறி எனக்கு ஒரு வேலை கொடுக்கறது அவன் தான். ஸோ ஐம் சிங்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மறக்கவே முடியாது. கேள்விப்படுறோம் விஜய் சார் வந்து ஒரே டேக்ல முடிச்சாரா? ஆமா இது நான் சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே வந்து ஒரு நுமிட்டு ஒரு கண்டுபிடிக்கிறேன்னா நான் அது ஹீரோட உடனே போட மாட்டேன். ஏன்னா ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு ஒரு 300 பேர் 200 பேருக்கு இடத்துல போட்டு காமிச்சா அங்கே யூகோவும் ஸ்டார்ட் ஆகும், போட்டியும் ஸ்டார்ட் ஆகும். அது சிம்புட்டு நிறைய பண்ணுவேன். சிம்புவில் போட்டியா போட்டி ஆகணும். அது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ விஜய் சார் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நான் நடந்தது கொடுத்தோன்னா தெலுங்கு பார்த்துருப்பீங்க, நேனுன்ட்டா ஸ்டைலுன்ட்டா தெலுங்கு பாட்டு, அது வந்து பில்லா 2 செட் சாங்கு. இது நான் நடந்தால் அது ரெடி பாட்டு பயங்கரமாக இருக்குது. விஜய் சார் வேறு, பட் ஃபாரின் கொடுத்துட்டாங்க. நீங்கள் நிறைய ஃபாரின் சாங் பார்த்துருப்பீங்கல்ல, அது போன பிடிச்சிட்டு சுற்றுறது ஒரு லொக்கேஷன் இப்படி காட்டுறது, இது ராபர்ட்டோட ஸ்டைலே கிடையாது. நான் அப்படியே உட்காந்து யோசித்தேன், இல்லை சார் எனக்கு ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் அப்புறம் எனக்கு மைண்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஜய் சார் கேட்டேன் என்ன பண்ண போறேன்னு, எனக்கு தெரியல சார் இதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனிங்லாம் அந்த டான் 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 அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த டான் 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 சீரியஸாக அங்கே தான் கம்போஸ் பண்ணுறேன். எனக்கே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக அது நான் போயிட்டேன். இப்படி நான் சொ எனக்கே சில இடத்துல உங்களுக்கு சொல்ல மாதிரி சில இடத்துல அடிப்பட்டுச்சு. ஆனால் நான் சொல்லலை அவர்கிட்ட. ஒரு 2 hours அங்கேயே அந்த ஆன் தி ஸ்பாட்டில் அங்கே வெயில் கிடையாதுல்ல, சுவிட்சர்லாண்ட்ல அங்கே வெயில் கிடையாதுல, அந்த இடத்துல அவர் 2 hours அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி உடனே ஆட்டார். அதுக்கு அவருக்கு ஒரே நான் உடனே சொன்னேன், சார் நீங்கள் மாறவே இல்லை. ஏன்னா நான் விஜய் சார் கூட லவ் டுடேலேருந்து ஒன்ஸ் மோர்லேருந்து ஒரு அஸ்டன் அஸ்டன் கோரியோகிராஃபர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்குன்னா
அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கிளிஸ்டாப்ல மனுஷன் லவ்லி லவ்லி சூப்பர் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் உங்களுக்கு இருக்கும்ல மாஸ்டர் ஒரு ட்ரீம் சாங், இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம கோரியோகிராஃப் பண்ணோம், இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் வச்சிருக்கீங்களா இந்த ஸ்டைலில் இந்த ஆர்டிஸ்டுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாளாக சிம்பு சொல்லியிருக்காப்பில், நானும் சிம்பும் ஆன்ஸ்கி நான் ஒரு செகண்டாக வருவேன். ஒரு ஃபுல் சாங் வந்து லாரன்ஸ் மாஸ்டரும் விஜய் சார் ஆடிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி இப்போ இந்த டைகர் ஷெராஃபும் ரித்திகோஷ் ஆடிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபுல் செட் ஒரு சாங் வந்து மக்களுக்கு வந்து டெடிகேட் பண்ண ஆசை. மாஸ்டர் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அப்படியே தியேட்டரே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து உங்க ரெண்டு பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு. சர்ப்ரைஸா அவர் வரப்போறாரு. அவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்களும் வந்து கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களை சர்ப்ரைஸ் படுத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்திருக்காரு, வர போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் வேற யாரும் இல்ல, உங்களுடைய தோஸ்த், லெட்ஸ் வெல்கம் அன்பு மயில்சாமி அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க அன்பான அன்பு அவர்களே? சூப்பரா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் வந்து சூப்பரா இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, ராபர்ட் மாஸ்டரோட உங்களுக்கு வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மயில்சமி அதனால தான் அவனுக்கு அந்த நூமுடு கொடுத்ததே. ஓகே, எனக்கு தெரியும் ஒரு தகப்பனாக வந்து ஒரு கொரியோகிராஃபராக எனக்கு தெரியும் நல்லா ஆடுவாப்பில் கொடுத்தோன்னு. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு செட் ஆகலை, அந்த காஸ்டியூம் கொடுப்பாங்கள்ல அதனால் அது செட் ஆகலை. ஸோ அதுமாரி நல்லா ஆட்டாப்பில். இப்போ மாஸ்டர் வந்து போலீஸ் ட்ரெஸ் அந்த கெட்டப் போட்டுட்டு அப்படி கம்பீரமாக இருப்பார். நானும் அண்ணன் அன்பு மாஸ்டர்லாம் மூணு பேர் நடிக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கக்க பக்கம்லாம் சிரித்து பேசி அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. நான் அந்த மூடில் இருக்கணும். இவங்ககிட்ட பேசுனா எப்படி அந்த மூடாக இருக்க முடியும்? கிட்டையே போக மாட்டேன், அப்புறத்தோட கிட்ட கிட்ட வந்து பேசி அப்படி இப்படி ஏதோ ஏதோ பண்ணுவார். ஆனால் இவங்க ரெடி கிளாப் ரோல் ஆக்ஷனாக பின்னிடுவாங்க ரெண்டு பேரும், நான் மாட்டிக்குவேன். ஐயய்யா இவங்ககிட்ட நம்ம சேர்ந்து தப்பாக போச்சே அப்படிலாம் இவங்ககிட்ட நான் மாட்டியிருக்கேன். கேமரா லாங்கில் இருக்கும், ஜூம் போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் டாலி வந்து கொஞ்சம் துருதுருன்னு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். நல்லா மாஸ்டர் ரெடி மாஸ்டர் மாஸ்டர் இப்போ நான் வந்து என் பேக் கேமரா நான் கத்தியால் குத்தணும் மாஸ்டர் டேக்க மாஸ்டர்னால டைரக்டர் கத்திட்டு இருக்காரு மாஸ்டர் டேக்குன்னு. இல்லையாப்பா மானிட்டர் தான் ரியாக்ஷன் முடிச்சுட்டு நான் பயிரும் விட்டு பண்ணுவேண்ணா டைரக்டில் சார் டேக் போயிட்டு இருக்கு மாஸ்டர் டேக்கு சொன்னீங்க நான் தான் சொல்லுவோம் காது கேட்கறேன் நான் வாங்கிக்கிறேன் சுத்து ஐயோ சாரி மாஸ்டர் தெரியுங்களா இப்படிதான் மாற்றுறது இப்படிதான் கஷ்டம் தான் அது கஷ்டம் தான். சரி ஓகே நீங்க இப்ப சொல்லுங்க. நாங்க வந்து பாத்துருக்கோம் நீங்க டிஃப்ரெண்டான ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்ரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்க அப்பா மாதிரி மிமிக்ரி உங்களால கண்டிப்பா டிஃப்ரெண்டா பண்ண முடியும். ஒரு இமிடியேட்லாம் பண்ணிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து. சும்மா ட்ரை பண்ணு. ஐ மீன் மிமிக்ரி பண்ண மாட்டேன், அம்மா கூட பேசும் பின்னாடி சைகை காமிப்பேன். முன்னாடி காமிக்க முடியாது, அன்பு அவர் வந்து ஒரு பொண்ணோட ரோட்ல வந்து நின்னு பேசிட்டு இருக்காரு. அத அப்பா பாத்துட்டாரு. பார்த்த உடனே வீட்டுல வந்து சொல்றாரு அம்மா கிட்ட, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன் அப்பா எப்படி சொல்லி இருப்பாரு? அப்பலாம் சொல்ல மாட்டார். அவரு பாத்துக்கு முன்னாடி போயிடுவாரு. இல்ல போன் பண்ண எங்கடா ரோட்ல நிக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட மூணு பேருடைய கெரியருமே வந்து தொடர்ந்து வெற்றி பயணமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து. தேங்க்யூ.
ஸோ இன்னைக்கு நம்மளோட மூணு சூப்பரான கெஸ்ட் வந்திருந்தாங்க. ராபர்ட் மாஸ்டர், சென்ட்ராயண்ணா அண்ட் அன்பு மயில்சாமி அவர்கள். நிறைய ஏகப்பட்ட கலகலப்பான விஷயங்கள்லாம் நம்மளோட ஷேர் பண்ணி நம்ம ஷோவே வந்து சூப்பர் டூப்பராக மாத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொன்னோம். எஸ், கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Ashwath and Poojitha.